ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம். நம்ம வந்த இடம் தாங்க பார்பிக்யூ நேஷன். மதுரை மில்லினே மால்ல தாங்க இந்த பார்பிக்யூ நேஷன் இருக்கு. மால்குள்ள என்ட்ரி ஆகி அப்படியே டாப் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். நீங்களும் இந்த பார்பிக்யூ நேஷன் போக போறீங்க அப்படின்னா கண்டிப்பா புக் பண்ணிட்டு வாங்க, அதர்வைஸ் ரொம்ப நேரம் நீங்க வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். உள்ள என்ட்ரி ஆனோனே இவங்களோட ஆம்பியன்ஸ் ரொம்பவே நீட்டாவும் கிளீனாவும் இருந்தது. நாங்க கேட்ட மாதிரி எங்களுக்கு ஒரு ஜன்னல் சீட்டா ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்க அரௌண்ட் ஒரு 2:30 போயிருந்தோம். நல்ல பசி போய் உட்காந்தாச்சு. பார்பிக்யூ நேஷனுக்கே உரிய ஸ்பெஷாலிட்டியான அந்த பார்பிக்யூ தந்தூரி பாக்ஸ் எங்க முன்னாடி கொண்டு வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அன்லிமிட்டடா கேக்க சிக்கன் டிக்கா பன்னீர் டிக்கான்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ கொண்டு வந்து அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பார்பிக்யூ நேஷன் பத்தி கேள்விப்படலைனா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆளுக்கு இவ்வளவுன்னு பேமெண்ட் நீங்க கொடுத்தாச்சுன்னா இங்க என்ன வேணாலும் எவ்வளவு நாளும் சாப்பிட்டுக்கலாங்க. அதாங்க பார்பிக்யூ நேஷன். சிம்பிளா சொல்லணும்னா இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ஃபிஷ் பிரான் அப்படின்னு ஏகப்பட்ட டிக்காஸ் எல்லாம் கொடுக்கறாங்க. பட் மட்டன் எல்லாம் இவங்க கொடுக்கறது இல்ல. ஆனா உங்களுக்கு தேவைன்னா நீங்க கேட்டு வாங்கி சாப்பிடலாம். கேட்டா கண்டிப்பா கொடுக்கறாங்க, கேட்காம வந்துட்டோம்னா விட்டுறாங்க. அது எல்லாமே உங்களோட பேக்கேஜோட காம்போல தாங்க வரும். சிக்கன் ஃபிஷ் பிரான் பன்னீர்ட்டு ஏகப்பட்ட டிக்கா சாப்பிட்டு இருக்கும் போது நடுவுல தலைவர் மட்டும் மிஸ் ஆனாரு. நான் உடனே அவங்க கிட்ட கேட்டோனையுமே எனக்கு மட்டன் தனியா கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. சுட சுட கொண்டு வந்த மட்டன் மாசா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். என்ன இன்னொரு ஒரு சின்ன வருத்தம் இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நமக்கு சர்வ் பண்ற எல்லாருமே நார்த் இந்தியன்ஸ் தாங்க. இவங்களுக்கு தோடா தோடா தமிழ் தெரியும். நல்லா கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம சாப்பிட்டு இருக்க எல்லாமே ஸ்டார்டர் தாங்க. அதனால நம்ம எல்லாமே அளவா தாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கே பார்த்தா தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோல என்னடா அங்க டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அங்க ஒருத்தருக்கு பர்த்டேங்க. சோ உடனே பர்த்டே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கும் பர்த்டேனா நீங்க இங்க வந்து செலிப்ரேட் பண்ணலாம். அவங்களே கேக் எல்லாமே ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க அந்த காம்போல. பிளஸ் நல்ல ஒரு மியூசிக் போட்டு சூப்பராவே கலக்குனாங்க. இதுக்கப்புறம் நம்ம இவங்களோட லைவ் கிச்சன் ஏரியாவுக்கு போயாச்சுங்க. இங்க உங்க பாஸ்தா பானிபூரி பாவ பாஜின்னு நம்ம கேக்குறதெல்லாம் உடனே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இது போக நிறைய டெசர்ட்ஸுமே இவங்க கிட்ட சூப்பராவே வச்சிருந்தாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சலாட்ஸ் அண்ட் கர்ட் ரைஸும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லாம ரைஸ், சப்பாத்தி, புலாவு, மிக்ஸ் வெஜ்ஜுன்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. நம்மளுக்கு பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரட்டான பிரியாணியும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லாம சிக்கன் மஞ்சூரியன், வெஜ் மஞ்சூரியன், நூடுல்ஸ்னு சைனீஸ் ஐட்டம்ஸும் அவைலபிளா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நம்மளுக்கு தேவையான என்னென்ன டிஷ் இங்க நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ எல்லாத்தையுமே நம்மளே சர்வ் பண்ணிக்கலாம். நாங்க சாப்பிட்ட வரைக்கும் பிரியாணி எல்லாம் சுமாரா தான் இருந்தது. ரொம்ப ஆஹாவோன்னு இருந்ததுலாம் சொல்ல முடியாது. இந்த டிஷ் வேணாலும் நம்ம அன்லிமிட்டடா எடுத்துக்கலாம். இங்கே லைவ் கிச்சன்ல இல்லாத விஷயம் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா கூட நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா நம்மளுக்காக உடனே அவங்க ப்ரிப்பேர் பண்ணியும் கொடுக்குறாங்க. ஸ்டார்டர்ஸ் மெயின் கோர்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் டெசர்ட்க்கு வந்துட்டோம். டெசர்ட்ஸ்ல இவங்க கொடுத்த கீர் அந்த பாயாசம் வேற லெவலா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சாயி துக்குடா பங்கம் பண்ணிருச்சுனே சொல்லலாம். செம டேஸ்டா கொடுத்துருந்தாங்க. நாங்க போயிருக்கிற டைம் எங்களுக்கு ஒரு ஆளுக்கு 950 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இந்த மாதிரி நாட்கள்ல போனீங்கன்னா 750-780 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸ்ல போறீங்க அப்படின்னா 950 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. 8 வயசு குழந்தைகள் வரைக்கும் ஹாஃப் சார்ஜ் வாங்குறாங்க. 8 வயசுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் வாங்குறாங்க. நம்ம இன்னும் சாப்பிட்டு முடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷான குல்ஃபியும் நம்ம வாங்க போயாச்சு. மேங்கோ, பிஸ்தா, கோக்ரட், ஸ்ட்ராபெரி, சாக்லேட்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. எல்லாத்திலையும் ஒன்னொன்று நம்ம வாங்கியாச்சு. ரொம்பவே அழகா டெக்கரேட் பண்ணி அதுல டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு நம்ம கையில கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ பையா அப்படின்னு வாங்கிட்டு வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். குல்ஃபிகளெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சோனையும் பச்சை குழந்தையாவே மாறிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுலயே மாசானது என்னன்னு கேட்டீங்கன்னா பான் குல்ஃபி. அது பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு சூப்பராக இருந்தது. பசியோட உள்ள போன என்னைய பசியை போக்கி வெளியில் அனுப்பிச்சு விட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.